வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்வர்சிபிள் ஷோல்டர் அட்டாச்மெண்ட் பார்க்கலாம். இப்போ சுடிதார், பிளவுஸ் எல்லாத்துக்குமே இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைனிங்கை இப்படி மேல் பக்கமாக தான் வச்சு தச்சு இப்படி உள் பக்கம் திருப்பி வச்சுருக்கோம். பேக் சைடை இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரியே தான் ஃப்ரண்ட் சைடுமே மேல் பக்கமாக லைனிங் வச்சு தச்சு உள் பக்கமாக திருப்பி வச்சுருக்கோம். இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்துட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் எதுவும் போடக்கூடாது, உள் பக்கமாக அப்படியே திருப்பி விட்டதோடு தான் வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மேல் பக்கமாக தான் நம்ம வச்சுருக்கோம். மேல் பக்கம் மேலே ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி மெட்டீரியலை நம்ம வச்சுருக்கோம். இது ரெண்டுமே நல்ல பக்கம் நல்ல பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா லைனிங்கும் லைனிங்கும் ஒன்று போல் இருக்கும். நம்மளோட மெயின் மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் ரெண்டும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இது மாதிரி வச்சு தான் நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடம் மட்டும் நம்மளோட நெக் லைன் மட்டும் ரெண்டும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது இந்த நெக் லைன் நம்மளுக்கு சமமாக இல்லைன்னா முன்பக்கம் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான மாதிரி ஆகிடும். அதனால் இதை சமமாக நம்ம வச்சுக்கணும் ரெண்டும். இது வந்து முக்கியமான பார்ட்டு. இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அரை இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். ஒரு பின் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த லைன் மேலே தைச்சிக்கலாம். நம்ம வந்து ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷோல்டர் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். நம்மளுக்கு ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். உள் பக்கமும் எதுவுமே ரா எட்ஜஸ் எதுவும் தெரியாமல் நல்லா நீட் ஃபினிஷ் ஆகும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.